ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய மதுரை சுற்று வட்டாரத்தில் நடந்த இரண்டு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவங்களை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் முதல் சம்பவம், தேனியை சேர்ந்த ஒரு வாலிபர் மதுரைக்கு கட்டிட வேலையாக போய் ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுவழி பாதையில் நள்ளிரவு பயணம் செய்யும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க முதல் சம்பவமாக பார்க்க போகிறோம். இரண்டாவது சம்பவம், அதே மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 3 வாலிபர்கள் நள்ளிரவு நேரத்தில் முயல் மற்றும் புறா வேட்டைக்கு போய் அங்கே நடந்த திகில் நிகழ்வு தாங்க இரண்டாவது நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் சம்பவம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஏரியாவில் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது பாலன் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த பாலன் அப்படிங்கிறவருடைய சொந்த ஊர் தேனிங்க. 2018 காலகட்டத்தில் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய மாமன் வந்து கட்டிட தொழிலாளிங்க, மேஸ்திரியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய வீட்டை வந்து கான்ட்ராக்ட் எடுத்த காரணத்தினால ஆட்கள் தேவை, அங்கே போய் தங்கி வேலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு இந்த பாலனையும் கூப்பிடுறாருங்க. கல்லூரி தான் முடிச்சுட்டு இல்லை, வாடா செலவுக்கு தர அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ட காரணத்தினால பாலனும் தன்னுடைய மாமன் தான் அப்படி சொல்லிட்டு கிளம்பி அந்த மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கு போகிறாருங்க. அந்த கட்டிடத்திற்கு போகும்போது கிட்டத்தட்ட உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் கொத்தனார்கள், மேஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் அந்த கட்டிடத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய என்ஜினியர் வேறு ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கட்டிடத்தை எடுத்திருக்கேன், அங்கேயும் போய் நீங்கள் தான் வேலை செய்யணும் சனிக்கிழமைங்க, ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அவங்களுடைய மாமா வந்து பாலன் கட்டியே சம்பளத்தை எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு லேட்டானாலும் பரவாயில்ல பார்த்து வந்துடுறா அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாருங்க. அன்றைய இரவு 10 மணி 10:30 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சம்பளத்தை கொடுத்து கிளம்பும்போது. டூவீலர் எடுத்துகிட்டு அவங்களுடைய மாமா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு வரலாம் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது சாரல் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை வேறு பெய்தே நனைஞ்சிருவோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அந்த கட்டிடத்திலிருந்து அவங்க மாமா இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வண்டியை செலுத்திட்டு வந்துட்டுருக்காருங்க. சரியாக அந்த புது கட்டிடத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்த உடனே ஒரு குறுக்கு வழி பாதை இருக்கிற மாதிரி நோட் பண்ணுறாருங்க. அங்கே ஒரு நபர் நடந்து வந்த காரணத்தினால வண்டியை நிறுத்திட்டு அந்த நபர்கிட்ட அவங்க மாமா தங்கியிருக்கக்கூடிய குடிசை வீடு இருக்கு இல்லையா அந்த ஏரியாவை பற்றி சொல்லி அங்கே போகணும், குறுக்கு வழி பாதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கேட்குறாருங்க. அந்த நபர் குறுக்கு வழி பாதை இருக்குது தம்பி, ஆனால் ஆபத்தானது, அந்த வழியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாலன் அதை பெரிதாக எடுத்துக்கலைங்க. அது எந்த வழின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள பாப்பா ஒரு சின்ன கிராமம் இருக்கும், அந்த கிராமத்திலிருந்து வலது சைடு கட் பண்ணிக்கோ, காட்டு வழி பாதை மாதிரி இருக்கும், சேஃப்டியாக போயிரு, ஆனால் யாருமே போக மாட்டாங்க, நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் நகர ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கடுத்து அவர் சொல்வதை கொஞ்சம் கூட காதல் வாங்காமல் நேராக அவர் கை காட்டுன அந்த கிராமம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போய் சேர்ந்தாருங்க. அந்த கிராமத்திற்கு பக்கத்திலேயே அந்த கிராமத்தினுடைய எல்லைக்கு பக்கத்தில் நெருங்கின உடனே வலது சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் சொன்ன மாதிரியே ஒரு பாதை ஒன்று போகுதுங்க. இதில் தான் போகணுமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டூ வீலரை வேகமாக முறுக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க. மழை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக அந்த கிராமத்திலிருந்து ஒரு 100 அடி 200 அடி கூட அந்த காட்டு வழி பாதையில் தன்னுடைய டூ வீலர் போகலீங்க. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பூனை ஒன்று அந்த வழிப்பாதையில் குறுக்க வந்து அங்கேயே வந்து ஆக்சிடென்ட் ஏற்படுதுங்க. அந்த சமயத்தில் வண்டியை நிறுத்தி பார்க்கும்போது பூனை வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிருச்சுங்க. என்னடா அவசர குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலன் தெரிஞ்சுக்கிட்டு, இருந்தாலும் இது புது இடம், நம்ம வேகமாக போயிடலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த வழிப்பாதையிலேயே போயிட்டே இருந்திருக்காருங்க. அப்போது தான் அவருக்கு புரியுதுங்க அந்த நபர் ஏன் இந்த வழியாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி வந்து ஃபுல்லாக வேலி அமைஞ்சு அடர்ந்து போய் பசுஞ்சோலை மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வழிப்பாதையில் இவரை தவிர வேறு யாருமே வாகனங்களோ நபர்களோ இல்லைங்க.
அதற்கடுத்து ஒருபடியாக எப்படியோ போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டூ வீலரை வேகமாக முறுக்கிட்டே அந்த ஒத்தையடி பாதையில் இந்த டூ வீலரோடு இவர் மட்டும் தனியாக போயிட்டு இருக்காருங்க. அந்த பூனை அடிபட்ட கிட்டத்தட்ட அந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போன உடனே மறுபடியும் இன்னொரு அதிர்ச்சிங்க இந்த பாலன் அப்படிங்கிறவருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் கும்பிருட்டாக இருந்த காரணத்தினாலும் வண்டியை வேகமாக செலுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு நபர் வந்து வேலியில் அந்த சைடுலேருந்து இந்த சைடு வந்து குறுக்க வரும்போது வண்டியில் அடிபட்ட மாதிரி வண்டி வந்து ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துருச்சுங்க. அதற்கடுத்து வண்டியிலிருந்து ஒரு வழியாக எந்திரிச்சு அந்த ஹெட்லைட் முகப்பு வெளிச்சத்தில் அந்த நபர் எங்கே விழுந்து கிடக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தியும் தேடி பார்க்குறாருங்க. அப்படி தேடி பார்க்கும்போது வண்டியில் அடிபட்ட மாதிரி எந்த ஒரு நபரும் அங்கே தட்டுப்படவே இல்லைங்க. அந்த நபரை பார்க்கும்போது நல்ல தடிமனான ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி டக்குன்னு வந்து அந்த அடிக்கும்போது பார்த்தார் இல்லையா, அந்த மாதிரி அந்த உருவத்தை பார்த்துருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த வழிபாதையில் இரண்டு சைடுமே வேலிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த புதர்கள் சைடில் வண்டியை அந்த முகப்பு வெளிச்சத்தை செலுத்தி பார்க்கும்போது யாருமே அடிபட்ட மாதிரி தென்படலிங்க. அதற்கடுத்து என்னடா யாரையோ அடித்த மாதிரி தெரிஞ்சே நம்ம கீழே விழுந்துமே ஒருத்தரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு மர்மமான குரல் இவருக்கு கேட்குதுங்க. அந்த குரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினா அந்த இடத்துல காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலியினுடைய இரு சைடிலிருந்தும் அந்த மர்மமான குரல் கேட்ட உடனே பாலனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. குரல் மட்டும்தான் கேட்குது, ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த முகப்பு வெளிச்சத்தில் சுற்றி முத்தியும் பார்க்குறாருங்க. எந்த உருவமும் அல்லது மனிதர்களோ தென்படவே இல்லைங்க. அதற்கடுத்து இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா கொஞ்சம் ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வண்டியை செலுத்தி அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்காருங்க. வண்டியை மூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சைடு பகுதியிலேருந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த அலறல் சத்தம் இவரை தொடர்ந்து காதுக்குள்ள அப்படியே ரீங்காரமாக கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. அதையெல்லாம் பெரிதப்படுத்தாமல் அவங்க மாமா மற்றும் அவங்க உற்றார் உறவுகளுக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. நள்ளிரவு 12 மணி தோராயமாக. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் சம்பளம் கொடுக்க நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைய இரவு முழுவதும் பாலனுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஒரு ஆளை அடித்த மாதிரி இருந்துச்சே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கேட்டுச்சு, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அது யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காமே இருந்திருக்காருங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால காலையில் 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுடைய மாமா கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்லிட்டாருங்க. அவங்களுடைய மாமா அதையெல்லாம் கேட்டுட்டு வழிகாமிச்ச நபரே அந்த ஏரியாவில் போகக்கூடாது ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல நீ ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே விட்டுட்டாருங்க. நம்மளுடைய காணொலி எல்லாமே அமானுஷ்யம் மற்றும் த்ரில்லிங்கை மையமாக கொண்டு தான் போயிட்டுருக்குங்க. அப்போது தான் க்ரைம் மாதிரி ஏதாவது ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேங்க. மாண்டவன் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல நேற்று தான் கேட்டேங்க. தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க தலையை வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அதற்கடுத்து அவனை கண்டுபிடிச்சே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் அதிகாரிங்க, கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான திருப்பு முனைகளோடு த்ரில்லிங்கான ஒரு கிரைம் ஸ்டோரியை தாங்க இந்த மாண்டவன் கட்டளை அப்படிங்கிற ஆடியோ புக் நம்மளுக்கு கொடுக்குது. குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி புக்ஸ் கேட்கும்போது ஹை ஆடியோ குவாலிட்டியோடு வெளிப்படக்கூடிய காரணத்தினால அந்த ஸ்டோரியில நம்மளும் ஒரு கேரக்டராகவே உணர முடியுதுங்க. ஒவ்வொரு மாதமும் 20க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸை குக்கு எஃப்எம்ல நம்மளுக்காக அப்லோட் பண்ணிட்டே வர்றாங்க. இந்த மாதிரி கேட்டகரி மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹெல்ப் ஃபிக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேட்டகரியில் குக்கு எஃப்எம்ல உங்களால் ஆடியோ புக்ஸை கேட்க முடியுங்க. 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்கள் குக்கு எஃப்எம்ல தற்போதும் கூட பயன்பெற்று வர்றாங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. Siva50 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷனில் 50% ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் குக்கு எஃப்எம் பயன்படுத்தி பாருங்கள் நம்ம ஷோக்குள்ளே போலாம். அந்த சமயத்தில் இந்த பாலன் அப்படிங்கிறவர் அந்த கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய இவருக்கு சக வயது இருக்கக்கூடிய ஒரு பையனை கூப்பிட்டுட்டு அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆக்சிடென்ட் ஏற்படுச்சு இல்லையா அந்த ஏரியாவுக்கு பகல் நேரத்தில் போய் பார்க்குறாருங்க. எதற்காக போய் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு நம்ம ஆக்சிடென்ட் ஏற்பட்டது உண்மைதான், யாருக்காவது அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நியூஸ் வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக தான் அந்த ஏரியாவுக்கு போகிறாருங்க. அங்கே போய் பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அங்கே போய் விசாரிக்கும் போது அந்த மாதிரி யாருக்குமே விபத்து ஏற்பட்டு ஆக்சிடென்ட் ஏற்படல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாருங்க. அதே நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் விபத்து ஏற்படுத்தின அந்த இடத்திற்கு தன்னுடைய நண்பனோடு போய் அந்த டூ வீலர் நிறுத்திட்டு சுற்றி முத்தியும் இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாலனுக்கு தன்னுடைய உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உடம்பெல்லாம் இவரை ஏறியாமல் செலுத்த மாதிரி உடம்புல ஏதோ தனக்கு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகிருக்குங்க பாலன். அந்த நேரத்தில் கூட வந்த அந்த நபர் பார்த்துட்டு என்னாச்சு பாலா என்னாச்சு பாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வண்டி எடு வேகமாக போடா எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து அதை பெரிதுபடுத்தாமல் அந்த இடத்தை விட்டு வேக வேகமாக பாலனை கூப்பிட்டுட்டு அந்த நபர் அந்த குடிசை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தான் பாலனுக்கு அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய இரவு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடிசையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட இவங்க 7 பேர் அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்க அதாவது ஒரு 5-6 பேர் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. 4 பேராக தூங்குற மாதிரி குடிசை வந்து பார்த்தீங்கன்னா 3 குடிசை இருக்குங்க. இந்த பாலன் இருக்கக்கூடிய குடிசையில் அன்னைக்கு வண்டியில் வந்து கூட செக் பண்ணுவதற்காக கூப்பிட்டு போனார் இல்லையா அந்த நண்பர் அப்புறம் இன்னும் 2 பேருங்க, மொத்தம் 4 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு 2 மணி தோராயமாக பக்கத்தில் படுத்திருந்த அந்த
அந்த நபர் வந்து டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது பாலன் வந்து படுக்கையில் இல்லைங்க. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது பாலன் வந்து அப்போது ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க, தேனியில் இருக்கக்கூடிய உறவுக்கார பெண்ணை. அந்த பெண்ணோடுக்கான ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பெருதுபடுத்தாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஒரு 5:30-6 தோராயமாக இருக்கும்போது இவங்களுடைய குடிசை வீட்டில் அந்த பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய சொந்த வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக பாலனுடைய மாமாவை கூப்பிடுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாப்பா அந்த மெயின் ரோட்டில் வந்து இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வந்து மயங்கி போய் கிடக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேக வேகமாக அவங்க ஓடி போய் பார்க்கும்போது இந்த பாலன் அப்படிங்கிறவர் தான் அந்த மெயின் ரோட்டில் வந்து மயக்கம் போட்டு அங்கே கிடக்கிறாருங்க. அதற்கடுத்து தண்ணியை தெளித்து எழுப்பி கொண்டு வந்து குடிசையில் வச்சு எதுக்கடா அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாலன் சொன்ன விஷயத்தை கேட்டு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய இரவு தூங்கிட்டு இருக்கும்போது பாலனுக்கு வந்து உடம்பெல்லாம் எரியிற மாதிரி, நல்ல தீப்பிடிச்சு எரியிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. ரொம்ப முடியாத பாலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கட்டிடத்திற்கு வேலை செய்வதற்காக பைப்பு தண்ணி மோட்டர் போட்டிருக்குங்க. அந்த மோட்டர் போட்டு விட்டு நைட்டு நள்ளிரவு நேரத்தில் குளிச்சிருந்துருக்காருங்க. குளிச்சுட்டு மறுபடியும் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவர் தாங்க. அதற்கடுத்து எப்படி அந்த ரோட்டில் போய் விழுந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியலீங்க. அன்றைய பகல் முழுவதும் கட்டிட வேலையும் செஞ்சு முடிச்சு எப்போதும் போல அந்த குடிசையில் வந்து பாலன் மறுபடியும் அடுத்த நாள் இரவு தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அன்றைய இரவும் மறுபடியும் பாலன் முன்னாடி நாள் செஞ்ச மாதிரியே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலீங்க. என்ன நடச்சு அப்படி சொல்லி பார்த்தா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பாலனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா இல்லையா, அவருக்கு தூக்கம் வராமல் செல்போனை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருந்த பாலன் டக்குன்னு படுக்கையிலிருந்து எந்திரிச்சு நேராக குடிச்சியை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சாருங்க. அப்போது அதை பார்த்து அவங்களுடைய நண்பன் வந்து, நேற்று இரவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் போய் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தான், எங்கே போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காருங்க. அப்போது முந்தைய நாள் பண்ண மாதிரியே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டை நோக்கி இந்த பாலன் நடந்து போகிறதை பார்த்துட்டு இவருடைய நண்பன் பின்னாடியே போய் பாலா பாலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காருங்க. அதையெல்லாம் காதலியே வாங்காமல் தன்னை எரியாமல் சுயநினைவு மர இழந்த மாதிரி நேராக பாலன் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முன்னாடி போய் கையை பிடிச்சி இழுக்கிறாருங்க ஃப்ரெண்டு. அதற்கடுத்து கையை பிடிச்சி இழுத்து, எங்கடா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ காதலை வாங்க போயிட்டு இருக்க, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது தான் சுயநினைவு வந்து பாலன் வந்து நான் எப்படி நடந்து வந்தேன் அப்படி சொல்லிட்டு கேட்கறாருங்க. அந்த சமயத்தில் என்னாச்சுடா நேத்து வேற அங்க போய் படுத்து கிடந்த ஏரியாவை சுற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, பாடா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசையில் வந்து படுக்க வச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் முடிச்ச உடனே அவங்களுடைய மாமா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று இரவும் வந்து அவனா தண்ணி எரியாமல் நடந்து மெயின் ரோட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களுடைய மாமாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலப்பட்டுருச்சுங்க. அந்த காரணத்தினால அடுத்த நாள் இரவு அவங்களுடைய மாமா எப்போதும் தூங்குற குடிசையில் இல்லாமல் பாலன் தூங்கக்கூடிய குடிசையிலேயே படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாலன் தூங்கின பின்பு அவருடைய காலில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி அவங்களுடைய மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலில் இன்னொரு கயிறை கட்டிக்கிட்டாருங்க. எப்படியாவது இவன் தூக்கத்திலிருந்து எழுத்து போனாங்க அப்படின்னா நம்மளை இழுத்துட்டு தானே போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி கயிறு போட்டு கட்டி தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 2 தோராயமாக இருக்குங்க. அவங்களுடைய மாமன் நினச்ச மாதிரியே பாலன் வந்து தண்ணி எரியாமல் எழுந்து படுப்பிலிருந்து எழுந்திரிச்சு அந்த குடிசையை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறாருங்க. அப்படி போகும்போது இவங்களுடைய மாமாவை பொறுத்தளவு நல்ல பலமான திடமான உடம்பு கொண்டவருங்க. ஆனால் பாலன் நடந்து போகும்போது கயிறு கட்டியிருக்கார் இல்லையா மாமாவனுடைய கயிறை, அப்படியே சாதாரணமாக அவருடைய உடம்பை வந்து இழுத்துட்டே போகிறாருங்க. பாலனுக்கே தெரியாமல் அவர் பாட்டை குடிசையை விட்டு வெளியே போகிறாரு. கத்து கத்துன்னு கத்துறாருங்க பாலா பாலான்னு. பாலா அதை வந்து கண்டுக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து தட்டு தடு மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு பாலா பாலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பாலாவுக்கு ஒரு 1-2 முன்னாடி இவரை மாதிரியே ஒரு நிழல் போன்ற உருவம் வந்து முன்னாடி போயிட்டு இருக்குங்க. அந்த உருவத்தை பின்தொடர்ந்தான் பாலன் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அப்படியே பயம் இருந்தாலும் கூட பாலா அப்படின்னு சொல்லிட்டு கயிறோடு போட்டு இழுத்து பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாருங்க அவங்களுடைய தாய் மாமா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாலனுடைய முகம் ஒரு 40 மேலே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு முகம் மாதிரி கூரமாக இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாருங்க அந்த இரவு நேரத்தில். அந்த சமயத்திலேயே பாலா அப்படி சொல்லிட்டு பயத்தில் ஓங்கி பலார்னு அரைஞ்ச உடனே நார்மலாகி கீழே உட்காந்துக்கிட்டாருங்க. அப்போது தான் சுயநினைவு வந்து, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா ஆச்சு 2-3 நீ தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்க, முன்னாடி ஒரு நிழல் போன்ற உருவத்தை பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாலா வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போதே கூட வேலை செய்யக்கூடிய மற்ற உற்சாக உடன் எல்லாமே அவங்களுடைய மாமா கிட்ட மறைமுகமாக காதலை சொல்லிட்டாங்க. பாலாவுக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்மாவினுடைய ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிரண்டு போன அவங்களுடைய மாமா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட ஒரு உருவத்தை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அந்த கிராமத்திற்கே மறுபடியும் பாலாவை வந்து கூட்டிட்டு போறாருங்க. கூட்டிட்டு போய் அங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சில பேர்த்துக்கிட்ட அந்த இடத்தை சொல்லி, இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் டூ வீலரில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஏற்பட்ட மாதிரி ஏற்பட்டுச்சு, அதற்கடுத்து பையன் வந்து சுயநினைவிலே இல்லை, நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான விஷயங்களை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபத்து ஏற்பட்டுச்சு இல்லையா டூ வீலரில் போகும்போது அந்த இடத்த கை காமிக்க சொல்கிறாருங்க. அந்த இடத்துக்கு பாலாவனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடுத்த நாள் கூப்பிட்டு வந்தார் இல்லையா, அவர் எடுத்துகிட்டு போய் கை காமிச்ச உடனே அந்த இடத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசியே மிரண்டு போயிட்டாருங்க. அங்கிருந்து வேக வேகமாக கிராமத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நள்ளிரவு நேரத்தில் இந்த ஏரியாவுக்கு வந்து உள்ளூர்காரங்களே வரமாட்டாங்க, இந்த பையன் எப்படி போனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட கேட்கும்போது அந்த வயசானவர் அங்கே நடந்த விஷயம் அனைத்தையும் அப்படியே போட்டு உடைக்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பக்கத்து ஊரை சேர்ந்த கவுன்சிலர் ஒருத்தருங்க, ஒரு அரசியல்வாதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்தினால அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு இல்லையா வண்டியில் வந்து உள்ளே விழுந்துச்சு இல்லை ஒரு உருவம், அந்த இடத்துல தான் அந்த கவுன்சிலரை போட்டு தள்ளியிருக்காங்க மிகவும் கொடூரமாக.
அப்படி அவர் கொலை செய்யப்பட்டு தூக்கி போட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் வந்து பாலா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்துச்சு இல்லையா, அந்த வேலியினுடைய இடது புறம் தாங்க. அந்த இடது புறம் தான் காவல்துறையினர் வந்து அந்த சடலத்தை மீட்டெடுத்தாங்க. அதற்கடுத்து உள்ளூர்காரங்க நிறைய முறை இந்த பாலன் பார்த்த மாதிரியே அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. அந்த காரணத்தினால உள்ளூர்வாசிகள் நாங்களே இரவு நேரத்தில் அந்த வழியாக யாரும் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது இதற்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த உள்ளூர்வாசி பெரியவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனாங்க அப்படின்னா முனியப்பர் சாமி கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயில் மிக பிரபலமான கோயில், அந்த கோயிலுக்கு போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுங்க சரியாயிரும். இந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் அந்த ஆன்மானால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட போது அந்த முனியப்ப சாமி கோயிலுக்கு போய் தான் சரியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அந்த முனியப்ப சாமியினுடைய அட்ரஸ் கேட்டு அங்கே நேராக போய் சேர்றாங்க. அங்கே போன பின்பு அந்த கோயிலுக்குள்ளேயே பாலானால போகவே முடியலைங்க. உடம்பெல்லாம் வெளுவெழுத்து அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சுங்க. ஒரு அடி கூட அந்த இருந்து கைகாலெலாம் இழுத்து பிடிச்ச மாதிரி பிடிச்சிருச்சுங்க. அதற்கடுத்து அந்த முனியப்ப சாமி கோவிலினுடைய பூசாரி வெளியவே கொண்டு வந்து இந்த பாலாவுக்கு வந்து சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சுருக்காருங்க. அந்த சமயத்தில் பாலனுடைய பேரில் அந்த முனியப்ப சாமிக்கு அபிஷேக பூஜையெல்லாம் செஞ்சு இடுப்பில் வந்து ஒரு தாயத்தை கட்டிவிட்டு இந்த ஏரியாவிலேயே பாலன் இருக்கக்கூடாது, சொந்த ஊரான தேனிக்கே அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமாவுக்கு அந்த பூசாரி வந்து அறிவுரை கொடுத்துருக்காருங்க. அதை கேட்ட உடனே இதற்கு மேலே நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை வந்து தேனிக்கே அனுப்பி வச்சிட்டாருங்க. தேனிக்கு வந்த பின்பு இந்த பிரச்சனை எதுவுமே பாலாவுக்கு வந்து பின்தொடரவே இல்லைங்க. அந்த ஆவியினுடைய தாக்கமோ நள்ளிரவு நேரத்தில் அந்த எரிச்சல் வர்றதோ எதுவுமே தென்படவே இல்லைங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாலாவுக்கு நைட்டு நேரத்தில் உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு தண்ணி ஊற்றினார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, நான் சொல்ல மறந்துட்டேங்க. அந்த அரசியல்வாதியை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி கொன்று பெட்ரோலை வந்து மேலே ஊற்றி அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சு விட்டுருக்காங்க. அந்த எரிச்சல் காரணத்தினால தான் அதை பிரதிபலிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு செய்த பாலாவினுடைய உடம்பும் வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் அவங்களுடைய மாமாவுக்கும் அந்த பூசாரி சொல்லும்போது தான் புரிய ஆரம்பிச்சுங்க. எப்படியோ பாலாவினுடைய உயிர் அந்த முனியப்ப சாமியினுடைய அருளாலும் அங்கிருந்து வந்த காரணத்தினாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலாவே தனக்கு நடந்த விஷயத்தை அப்படியே ஷேர் பண்ணாருங்க மின்னஞ்சல் மூலியமாக. இந்த முதலாவது சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இரண்டாவது சம்பவத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம பார்க்க போகிற இரண்டாவது சம்பவம் மதுரையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில், இதுவும் 2016 காலகட்டம் 17 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு அனுப்புனது சசி அப்படிங்கிற நபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2016 காலகட்டத்தில் இவருடைய நண்பரான ரமேஷ் அப்படிங்கிற நபருக்கு அவருடைய கிராமத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சசி மற்றும் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே சிறு வயதிலிருந்தே உற்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. 2016 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 26 வயது 27 வயது தோராயமாக இருந்திருக்குங்க, கல்யாண வயதில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே முரட்டு வாலிபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த சமயத்தில் இவங்க இருவரும் வசிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தை சுற்றியும் நிறைய காடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால இரவு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிணறுகளில் வந்து கிணத்து புறா வேட்டையாடுவது முயல் வேட்டையாடுவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இந்த சசி ரமேஷ் அப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே. அதே மாதிரி அன்றைய நாளும் 2016 காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு இந்த சசி ரமேஷ் அப்புறம் இன்னும் இரண்டு நண்பர்களுங்க, மொத்தம் 4 பேரும் ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கிணத்து புறாவை வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், எதற்காக வந்து இரவு நேரத்தில் போய் புறா வேட்டையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு நேரத்தில் தான் புறா வந்து அந்த கிணத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை பகுதியில் தங்கியிருக்குங்க. பகலில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பறந்துருங்க, அந்த காரணத்தினால தான் இரவு நேரத்தில் போய் புறாவை வேட்டையாடுறாங்க. அதே மாதிரி இந்த 4 பேரும் அருகாமையில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்தில் வந்து சைடில் வந்து கயிறு கட்டி இந்த சசி அப்படிங்கிறவர் தாங்க இறங்குறாரு. இறங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த புறா இருக்கக்கூடிய பொந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேடி பார்க்குறாருங்க. புறா குஞ்சுகளோ புறாவோ எதுவுமே இல்லை. 2-3 காடுகளில் தேடி 1 புறா 2 புறா மட்டும்தாங்க கிடச்சி. எப்போதுமே இவங்க வேட்டைக்கு போனாங்க அப்படின்னா ஒரு 7 புறா 8 புறா பக்கத்தில் கொண்டு வருவது வழக்கங்க. அதை கிராமத்துக்கு கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, அதில் பணமும் வந்து ஈட்டிக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா புறாக்கறி வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அன்றைய நாள் 2-3 காடுகள் இருக்கக்கூடிய கிணத்துல போய் தேடி புறாக்கள் வந்து அவ்வளவா கிடைக்கலைங்க. அதற்கடுத்து மறுபடியும் இந்த 4 பேரும் சேர்ந்து இன்னொரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காட்டில் போய் நம்ம அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல கண்டிப்பாக புறா இருக்கும், போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியிலிருந்து அவங்க சொன்ன அந்த காட்டுக்கு உள்ள என்ட்ரியாக வீட்டுக்கு வந்து சசி கிட்ட நைட் உங்களோட தான் வேட்டைக்கு வரேன்னு சொல்லி சொன்னா எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
இதை கேட்ட உடனே தூக்கத்திலிருந்து முழிச்ச சசிக்கு எதுவுமே புரியலிங்க. நைட்டே அவன் வந்துட்டாம்மா, உடம்பெல்லாம் ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்டா, நீங்க புறா வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வீட்டுக்கு வரலையாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பதட்டப்பட்டு அவங்களுடைய பெற்றோர் எல்லாமே எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. காலையில 6 மணிக்கு தேடி சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் தேடி பார்த்தும் ரமேஷ் வந்து கிராமத்திலையும் இல்லைங்க, வீட்டுக்கும் வரல. அதற்கடுத்து அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே பதற்ற நிலையில் இருக்கும்போது அந்த கிராமத்தை சேர்ந்த மாடு மேய்க்கக்கூடிய ஒரு வயசான பெரியவருங்க, அவர் வந்து கிராமத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பையன் வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த ஏரியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தா சசி மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் புறா வேட்டையாடினாங்க இல்லையா, கடைசியாக அந்த காட்டுக்குள்ளே தாங்க ஒரு ஏரியாவை அந்த பெரியவர் காமிக்கிறாரு. அது இந்த காட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த காடு வந்து மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட காடுங்க. அந்த காட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெரிய ஊஞ்ச மரங்கள் வந்து நிறைய அடர்ந்து போய் கிடக்குங்க. அந்த ஊஞ்ச மரத்துக்கு பக்கத்தில் யாருமே பகல் மற்றும் இரவு நேரத்தில் போகவே மாட்டாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்கு, நான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே ஊஞ்ச மரம் பக்கத்தில் தான் இந்த காணாமல் போன ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மயக்கம் போட்டு கிடக்கிறாருங்க. நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போய் படுத்து கிடந்திருப்பாருக்கு. அங்கே போய் பார்க்கும்போது காக்கா பிழிப்பு வந்த மாதிரி நுரைதலி போய் ரமேஷ் கிடக்கிறாருங்க. அதற்கடுத்து அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக்கு கூட்டு வந்து, அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு அன்றைய இரவே வந்து நார்மல் ஆகிட்டாருங்க. குளுக்கோஸ்லாம் போட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசலைங்க ரமேஷ் அப்படிங்கிறவர். அந்த சமயத்தில் தான் சசி அப்படிங்கிறவர் வீட்டுக்கு போகிறதாண்ட சொன்னேன், அந்த ஊஞ்ச இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏண்டா போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லாமல் முறைச்சு மட்டும் பார்க்குறாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்கிற மாதிரி ரமேஷனுடைய நடவடிக்கைகள் டோட்டலாக மாற ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களோடு அவ்வளோ அட்டாச் ஆகிறது கிடையாது, வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது, வீட்டிலேயே வந்து முடங்கி போய் கிடந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சகஜமாக பேசக்கூடிய ரமேஷ் பேசுவதையே நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் இப்படியே இருக்கிற பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா ரமேஷனுடைய அப்பா திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னடா ஆச்சு நைட்டு வந்து இந்த புறா வேட்டைக்கு போகிற முயல் வேட்டைக்கு போகிற போய் தொலையாதுன்னு சொல்லி சொன்னால் கேட்டு தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு விட்டுட்டாங்க அப்படியே ரமேஷை. இந்த சமயத்தில் அவங்களுடைய கிராமத்தில் காவல் தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே பேசி முடிச்சு பந்தல் நடுவாங்க இல்லையா திருவிழாவுக்கு, கோவில் பந்தல். அந்த கோவில் பந்தல் நடக்கூடிய அன்றைய நாளுக்கு முந்தைய நாளுங்க கோவிலுடைய தர்மகர்த்தா அப்புறம் அந்த ஊருக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர் வந்து திடீர்னு விபத்து ஏற்பட்டு வாகன விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுறாருங்க. ஏன்னா திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சதுக்கு முன்னாடி ஊர் தலைவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாருமே சங்கடமாக இருந்திருக்காங்க. இருந்தாலும் விபத்து ஏற்பட்டு தானே இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க. அப்போது ஊர் தர்மகர்த்தாவுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு 16ஆம் நாள் அந்த காரியம் முடிஞ்ச பின்பு ஊர் மக்கள் எல்லாமே மறுபடியும் ஒன்று கூடுறாங்க. அவர் இறந்ததற்காக திருவிழாவை நிறுத்தக்கூடாது, காவல் தெய்வத்திற்கு நம்ம பலி கொடுத்த அந்த திருவிழாவை நடத்தல அப்படின்னா ஊருக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. அப்போது ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது 16ஆம் நாள் காரியம் முடிச்சு அப்படின்னா வேற ஒரு தர்மகர்த்தாவை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால மறுபடியும் ஒரு வார காலகட்டத்திலேயே அந்த ஊர் சாட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, சாமி சாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமி சாட்டி மறுபடியும் அந்த கோவில் பந்தல் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த கோவில் திருவிழாவுக்கான பந்தல் அமைச்சு நம்ம திருவிழாவை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் முயற்சி செய்யும்போது ஏற்கனவே தர்மகர்த்தா எப்படி இறந்தாரோ அதே மாதிரிங்க 2வது முறை அந்த பந்தல் அமைக்கும் முறைக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவருடைய மகள்ங்க என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலிங்க, அவங்களுடைய வீட்டில் பங்களா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறையில் தூக்குமாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த நிகழ்வை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாமே திருவிழாவை அப்படியே நிறுத்திட்டு அதற்கு பின்பு தான் புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. திருவிழா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும் போது 2 ஒரே குடும்பத்தில் அப்பாவும் மகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுருச்சுங்க. உடனே அந்த பெண்ணினுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு அவங்களுடைய ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீகவாதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காருங்க. அவரை போய் நம்ம என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களில் பெரியவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் இவங்க சொல்லுவதற்கு முன்னாடி அப்படியே திரைப்படத்தில் தத்ரூபமாக பார்த்த மாதிரி அந்த ஆன்மீகவாதி போட்டு உடச்சிட்டாருங்க. உங்களுடைய ஊரில் காவல் தெய்வத்திற்கு திருவிழா நடத்த முடியாமல் 2 உயிர்கள் அதாவது தலைமையில் இருக்கக்கூடிய 2 உயிர்கள் வந்து குடும்பத்தில் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. என்னாச்சு சாமி இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மீகவாதி வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு விஷயத்தை சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுடைய கிராமத்தில் வந்து போன உயிர் 2 தான், இன்னொரு உயிர் ஒரு மண்டலத்துக்குள்ளே போயிடும், அந்த உயிர் போன பின்பு நீங்கள் தாராளமாக திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாமே கதிகலங்கி போயிட்டாங்க. ஏற்கனவே 2 மரணங்களையே தாங்க முடியல, 3வது உயிர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது விதிப்பா, என்னால் சொல்ல முடியாது, ஒரு அப்பாவினுடைய உயிர் அநியாயமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி போச்சு, அந்த ஆன்மாவினுடைய ஆக்ரோஷம் காரணத்தினால தான் 2 உயிர்கள் போச்சு, அதற்கு துணையாக இருந்த இன்னொரு உயிர் வந்து துடிச்சிட்ருக்கு, அந்த உயிரை கொன்ன பின்னாடி நீங்கள் தாராளமாக அந்த ஊர் காவல் தெய்வத்துக்கு நீங்கள் திருவிழா எடுக்கலாம், இப்போது நீங்கள் அந்த காவல் தெய்வத்துக்கு திருவிழா எடுக்க விடாத காரணம் அந்த ஆன்மா தான்,
அந்த காவல் தெய்வத்திற்கு நீங்கள் திருவிழா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கு பின்பு ஆற்றல் குறைஞ்சு காவல் தெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகமாயிரும், அதனால தான் அதை தடுக்கவே பார்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த ஆன்மீகவாதிகிட்ட இன்னொரு உயிர் யாரு, ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாளுக்குள்ளே இன்னொரு உயிர் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, தெய்வத்தினாலும் கூட அதை தடுக்க முடியாது. அந்த அப்பாவினுடைய உயிர் போகும்போது தெய்வம் வந்து குறுக்க வந்து நின்று அவனை காப்பாற்றலை. இப்போது தெய்வம் வந்து குறுக்க நிற்கிறதுக்கான தகுதி இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் ஊர் மக்கள் வந்து சங்கடத்தோடு பதற்றத்தோடும் பயத்தோடும் வந்து ஊருக்குள்ளே வர்றாங்க. ஊருக்குள்ளே வந்து ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று கூடி ஒரு கூட்டம் கூட்டி இன்னொரு உயிர் போக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஊருக்குள்ளே யாராவது என்ன தப்பு பண்ணிங்கன்னு சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே சொல்லிங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்கள் எல்லாமே ஊர் தர்மகர்த்தாவும் அவங்களுடைய மகளும் இறந்ததுக்கு காரணம் என்ன, அவங்களும் இதில் உட்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழ ஆரம்பிச்சுங்க. அந்த சமயத்தில் இந்த கூட்டமெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷை பார்ப்பதற்காக இந்த சசி உட்பட நண்பர்கள் எல்லாமே வீட்டிலேயே உடனே போய் கிடக்கிறார் இல்லையா, அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 எதுவுமே பேசாத ரமேஷ் அப்படிங்கிறவர் சசியை பார்த்த உடனே வண்டியிடறா நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு ரமேஷ் பேசுவதை கேட்ட உடனே சரி எப்படியோ வெளியே போகலான்னு என்னைக்காவது சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷை கூப்பிட்டு அவங்க எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குங்க அந்த ஏரியாவில் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போன உடனே ரமேஷ் கிட்டே என்னடா ஆச்சு அன்னைக்கு நைட்டு நீ எப்படி அந்த ஊஞ்ச மரத்துக்கு பக்கத்தில் போனேன், காக்கா வலிப்பு வந்த மாதிரி எப்படி விழுந்து கிடந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஆன்மீகவாதி சொன்ன மாதிரி இன்னொரு உயிர் வேற யாரும் கிடையாதுரா நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மிரண்டு போயிட்டாங்க சசி மற்றும் அவங்களுடைய நண்பர்கள். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த சுதர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருங்க, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சசி ரமேஷோடு நண்பராக பழகக்கூடிய ஒரு நபர் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த ஊஞ்ச மரம் இருந்துச்சு இல்லையா, ரமேஷ் போய் விழுந்து கிடந்தார்ல காக்கா விழிப்பு வந்த மாதிரி அந்த இடத்துல தான் கொடூரமாக கொல்லப்பட்டு இறந்து போய் கிடந்தாருங்க. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து அலட்சி ஆராய்ஞ்சு ஒரு வழியாக அதனால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அந்த சமயத்தில் தான் ரமேஷ் வந்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாருங்க. அந்த கொலையில் எனக்கும் பங்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சசி மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊர் தர்மகர்த்தாவுடைய மகள் இறந்து போனாங்க இல்லையா தூக்குமாட்டி, அந்த மகளை வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் இறந்து போன சுதர்சன் வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இந்த சுதர்சன் அப்படிங்கிறவர் வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவருங்க. இந்த சசி ரமேஷ் எல்லாமே இந்த ஊர் தர்மகர்த்தாவுடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தர்மகர்த்தாவுடைய மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுதர்சன் கொஞ்சம் கூட பயப்படாமல் நேராக தர்மகர்த்தாவுடைய வீட்டுக்கே போய் உங்கள் பொண்ணை நான் காதலிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருங்க லைட்டாக தண்ணி அடிச்சுக்கிட்டு. இதை கேட்ட உடனே அப்போது வந்து ஊர் தர்மகர்த்தா எந்த சத்தமும் போடலீங்க அப்படிலாம் முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக சொல்லி அனுப்பி வச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு ஊர் தர்மகர்த்தா வீடேறி வந்து பொண்ணு கேட்டான்ல இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலவெறியில் இருந்திருக்காருங்க. இப்படி சுதர்சன் வீடேறி வந்து பொண்ணு கேட்டு ஒரு மாத காலகட்டத்திலேயே காதலியினுடைய மனசையும் அந்த குடும்பத்தார் மாற்றிட்டாங்க. அந்த சமயத்தில் தர்மகர்த்தா இன்னொரு முடிவெடுக்கிறாருங்க, இவனை இப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆபத்து தான், கல்யாண நாள் அன்னைக்கும் கூட வீடு ஏறி வந்து பொண்ணு கேட்டவன் மண்டபத்தில் கூட பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது, இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மகளை தான் வந்து மனசை மாற்றிட்டாங்கல்ல. மகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் போய் காக்கா வலிப்பு வந்த மாதிரி கிடந்தார் இல்லையா அந்த ஊஞ்சமரம் பகுதியில், அந்த ஏரியாவுக்கு வந்து காதலியை வச்சே சுதர்சனை வந்து வர சொல்லியிருக்காங்க. தன்னுடைய காதலி கூப்பிடறாள் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனும் நம்பி அங்கே போயிட்டாருங்க. அங்கே போகும்போது ரமேஷ் வந்து அங்கேயே இருந்திருக்காருங்க, தன்னுடைய நண்பனும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு இருந்திருக்காருங்க. திடீர்னு பக்கத்து ஊரை சேர்ந்த இந்த கூலிப்படைமா இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி ஒரு 4-5 ஆண்கள் வந்து திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் ரமேஷ் உட்பட எல்லாருமே அந்த வெளியூர்காரங்க 3-4 பேர் சேர்ந்து இந்த சுதர்சன் அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஈவு இறக்கில்லாமல் தன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அந்த கூலிப்படையமாக இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து ரமேஷும் சேர்ந்து அடிச்சே வந்து சுதர்சனை அந்த ஊஞ்சமரம் பக்கத்தில் கொன்று போட்டுருந்துருக்காருங்க. இப்போது அந்த ஆன்மீகவாதி 2 உயிர் பயிற்சி இன்னொரு உயிர் கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரமேஷுக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஏற்கனவே அந்த முயல் வேட்டைக்கு போய் தன்னை எரியாமல் காக்கா வெளிப்பு வந்த மாதிரி அந்த சுதர்சன் கொல்லப்பட்ட அதே இடத்துல இவர் விழுந்து கிடந்தார் இல்லையா அப்போதே இவருக்கு பயம் வந்துருச்சுங்க. அதற்கடுத்து கொலைக்கு உடந்தையாக இருந்த காதலையும் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, தர்மகர்த்தாவும் இறந்துட்டார். கண்டிப்பாக நம்மளுடைய உயிரையும் சுதர்சனுடைய ஆவி பழிவாங்கியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சசி கிட்ட சொன்ன உடனே சசி மற்றும் மற்ற நண்பர்கள் எல்லாமே இவன் சாவுட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபத்தில் கிளம்பி வர்றாங்க. கோபத்தில் சசி மற்றும் நண்பர்கள் எல்லாமே கிராமத்துக்கு வந்து இது எப்படியாவது காவல்துறையிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 3 மணி நேரம் கூட இருக்காதுங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பரபரப்பாக அந்த ஊரினுடைய அந்த ரோடு மெயின் ரோடுங்க அந்த ரோட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது அந்த மெயின் ரோடு பக்கத்தில் ஏற்கனவே அங்கே போய் சந்திச்சுட்டு வந்து ரமேஷை விட்டுட்டு வந்தாங்க இல்லையா அந்த இடத்துலருந்து பைக்கில் வெறித்தனமாக வந்துட்டு இருந்துருப்பாருங்க. ஆப்போசிட்டில் வந்து தண்ணி லாரியில் அடிபட்டு
தலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டயரில் நசுங்கி ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாருங்க. இந்த காட்சியை பார்த்த பின்பு சசி மற்றும் அவங்களுடைய நண்பர்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, தன்னுடைய நண்பன் சொன்ன விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊர் தர்மகர்த்தாவும் இறந்து போயிட்டார், இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்ட மகளும் இறந்து போயிட்டாங்க, இனி தன்னுடைய நண்பன் சொன்னதை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தை உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் பிரதர், என்னுடைய 3-4 நண்பர்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், தற்போதும் கூட என்னுடைய நண்பன் செய்த அந்த துரோகத்தை வந்து இதுவரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை, எப்படியோ அவன் செய்த பாவத்திற்கு சம்பளத்தை மரணமாக வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2வது சம்பவத்தில் நான் சொன்ன இந்த கேரக்டர்னுடைய நேம் எல்லாமே ஒரிஜினல் நேம் கிடையாதுங்க, அந்த நபர் சொன்ன வேண்டுகோடு கிணங்க எல்லாத்தையுமே வந்து வேறு விதமாக தாங்க சொல்லியிருக்கேன், பேரையெல்லாம் மாற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்று பார்த்த 2 சம்பவங்களில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.